வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சகோதரனி நன்றியும் வாழ்த்துதலும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு விளக்கு எண்ணெயில என்ன மருத்துவ குணம் இருக்குன்றதாங்க பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் பயன்படுத்தலாம், யாரு வேணாலும் பயன்படுத்தலாம். சரிங்களா? வயது வரம்பு தேவையில்லை, பக்க விளைவுகள் எதுவும் இல்லைங்க. விளக்கெண்ணில ரெண்டு வகையா இருக்கு. ஒண்ணு முத்துக்கொட்டை எண்ணெய், சின்ன ஆமணக்கு எண்ணெய். இன்னொன்று பெரிய முத்துக்கொட்டை எண்ணெய், பெரிய ஆமணக்கு எண்ணெய். இந்த சின்ன முத்துக்கொட்டை எண்ணெய் தான் இப்போ நான் சொல்றதுல அதிகமாக மருத்துவ குணம் இருக்கு. அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கிடைக்காத சமயத்தில் நீங்க பெரிய முத்துக்கொட்டை எண்ணெய், பெரிய ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் வாங்கிக்கலாம். ரெண்டு விளக்கெண்ணெய் இருக்கு, அதை என்னன்னு சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க. என்னென்ன பிரச்சனைகள் தீரும்ன்றதை நான் சொல்லிடுறேங்க. இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் அது இளம் சூட்டில் நீங்கள் 5 சொட்டு சின்ன ஆமணக்கெண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் 5 சொட்டு கலந்து நைட்டில் குடித்தா போதும் சாப்பிட்ட பின்னாடி. இதுதான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் இது குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்ன்றதை நான் சொல்லிடுறேன், என்னென்ன பிரச்சனைகள் உடம்புலேருந்து தீரன்றதை சொல்கிறேங்க. சரிங்களா? இது ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பேதி கொடுத்தீங்கன்னா போதும், நாட்டு மருந்துகளுக்கு போய் வாங்கி கொடுங்க. இல்லைனாக்க சித்த மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணி கொடுக்கலாம். மீதி ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருந்தாக்க இது தொடர்ந்து ஒரு வாரம் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. 20 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம், எந்த பக்க விளைவுகள் இல்லை. என்னென்ன நோய்கள் குணமாகனு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வலிப்பு சம்பந்தமான நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக செயல்படும். ரெகுலராக நைட்டில் நான் சொன்ன மாதிரி அளவில் குடிச்சுட்டு வரும்போது கும்மம்ன்ற நோய் குணமாகும், குடல் இருக்கும் சரியாகும், கண் காது மூக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும், வாயில் இருக்கு இல்லையா, இந்த வாயில் இருக்கிற நோய் பற்றின அது எந்த நோய்களாக இருந்தாலும் சரியாகும். நான் சொன்ன எல்லா நோயும் மாயமாக மறைஞ்சு போகுங்க தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது. தேகம் பொன் போல ஜொலிக்கும். இதெல்லாம் குணமாகனா சும்மா உடம்புல இனி எல்லார் வீட்லையும் பயன்படுத்தணும். சரிங்களா? அடுத்தது கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்குகளை நீக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. வலிப்பு நோய் உள்ளவர்கள் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். பிள்ளை பெற்ற தாய்மார்கள் அனைவரும் சாப்பிட ஏற்ற ஒரு மருந்து இந்த விளக்கெண்ணெய் 5 சொட்டு. பெண்களுக்கு மார்பு காமில் ஏற்படுற புண்களை குணமாக்கத்தில் இது ஒரு அருமையான முதன்மையான இடமாக வகிக்குது. என்ன அப்படின்னா, விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் கலந்து பெண்கள் மார்பு காமில் போட்டு வரும்போது அந்த புண் சுத்தமாகிடும். ஒரு சில நேரத்தில் குழந்தைங்களுக்கு பல் முளைக்கும் போது பால் ஒரு சிலர் கொடுத்துருப்பாங்க, கடிச்சிருவாங்க, காயம் ஏற்படும். ஒரு சிலருக்கு தன்னாலே வெறுப்புகள் ஏற்படும், பால் அதிகமாக வருது. இப்படி சில காரணங்களாக வருது, இது குணமாகும். சரிங்களா? அடுத்து இது ரெண்டே நல்ல குணமாகுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அடுத்தது என்னென்னா பசியின்மை அப்படின்னு சொல்கிறீங்களா, இந்த பிரச்சனைகளை வந்து சுத்தமாக சரியாக போகுங்க. சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரெகுலராக வயிற்றில் வலி இருக்கிறவங்க கண்டினியூவாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி குடல் சுத்தம் இல்லாதவங்க, உங்கள் இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் மலவாய் நாளும் சுத்தம் இல்லாதவங்க ரெகுலராகவே இந்த விளக்கெண்ணெய் 5 சொட்டு ஒட்டாமல் சுடு தண்ணி சாப்பிட்ட பின்ன நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது என்னாகனா உடல் சுத்தமாயிரும். உடல் சுத்தமானால் உடலே சுத்தமான. சரிங்களா? உடல் சுத்தத்துக்காக இன்றைக்கி எவ்வளவோ நம்ம பணம் செலவு பண்ணுறோம், உடல் சுத்தமாகதில்லை. ஆனால் இப்படி செய்யுங்க, உடலும் சுத்தமாயிடும். சரிங்களா? அடுத்தது உடல் ஃபுல்லாக குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இதை நீங்கள் ரெகுலராக நைட்டில் எடுக்கும்போது உடல் குளிர்ச்சி ஆகும். சரிங்களா? கழிவுகள் உடம்புல அதிகமாக தேங்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய நோய் நொடிகள் வருது. கழிவுகள் எதுவுமே இல்லாமல் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாக்க இந்த வியாதி வராதுங்க. கழிவுகளை வெளியேற்றத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இது. சரிங்களா? அதே மாதிரி தேகம் அழகாக மாறுறதுக்கு நீங்கள் தொடர்ந்து விளக்கெண்ணெய் 7 சொட்டு ஒரு டம்ளர் இளம் சூடு தண்ணி கலக்கி சாப்பிட்ட பின்னாடி படுக்க போகும்போது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா விஷயங்களும் சரியாகுங்க. அப்போது இந்த விளக்கெண்ணில் இவ்வளோ மருத்துவமா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்போது விளக்கெண்ணில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்போம். இதை தொடர்ந்து எடுத்துவாங்க, இந்த விஷயங்கள்லாம் சரியாக போகும். நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தணும். ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் பயன்படுத்திட்டு ரிசல்ட் தெரியலன்னு சொல்லாதீங்க. தொடர்ந்து ஒரு மண்டலம் ஒரு 48 நாள் பயன்படுத்தி பாருங்களேன். சரிங்களா? இந்த சேனல் நமக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது லகுவான மருத்துவம், பக்க விளைவுகள் இருந்தது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மருத்துவம். நீங்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, சரிங்களா? சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.